புற்றுநோயால் என்னுடைய தந்தையை நான் இழந்து விடுவேனோ என்ற பதட்டத்தில் இருக்கும் எனக்கு அந்த மருத்துவர் சொன்னது இன்னும் அதிக பதட்டத்தை உண்டாக்குகிறது. தஞ்சை பெரிய கோயிலில் தமிழ் கல்வெட்டுகள் காணா போகுதுன்னு சொன்னாங்களே, இதை காப்பாற்ற முடியாதா? அப்படி தந்தையின் உயிரை காப்பாற்ற துடிக்கும் மகனுக்கும் பழந்தமிழ் பெருமையை காப்பாற்ற துடிக்கும் அந்த மருத்துவருக்கும் பெரிய வேறுபாடு இல்லை என்று இன்று எனக்கு கூறுகிறது. பொருணை நதி நாகரிகம் 3200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பதை நிரூபித்தது. தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கும் 200,000 ஊர் பெயர்களையும் சிந்துவெளி நாகரிகம் செழித்திருந்த இன்றைய ஆப்கான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளில் உள்ள 200,000 ஊர் பெயர்களையும் பொருத்தி பார்த்தால் மிகச்சரியாக பொருந்தி வருவது 2037 ஊர்கள். திமிழ் கொண்ட காலை மொகஞ்சதாராவில் மட்டுமல்ல கீழடியில் கிடைத்த எழும்பிலும் இருக்கிறது. அலங்காநல்லூர் வாடிவாசல் வழியாக ஒவ்வொரு முறையும் கம்பீரமாக வலம் வந்து காளையர்களை எதிர்கொள்வதும் அதே திமிழ் கொண்ட காலை பாஸ் இண்டிகஸ். அங்கு கிடைக்கும் செங்கற்களை எல்லாம் கொண்டு ரயில்வே பாதையை அமைப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். அந்த செங்கற்கள் எல்லாம் சிந்துவெளி நாகரிகத்தின் தொல் அடையாளங்கள் என்று தெரியாமலேயே அந்த அப்பாவிகள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இரண்டு நபர்கள் குறித்து இன்னும் சற்று முறையான அறிமுகம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். சிறு சுப்ரதோ பக்ஷி அவர்கள், அவருடைய இனிய ஆங்கில உரை. அவர் இதே நூலை ஆங்கிலத்தில் வெளியிட்ட பொழுது நானும் அவரும் இதே அரங்கில் இருந்தோம் என்பதும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அவருடைய பேச்சாற்றல், அவருடைய எழுத்து, அவருடைய ஈகைத்திறன் குறித்து சொல்லப்பட்டது. சொல்லாமல் விடப்பட்ட ஒரு சுவையான தகவல், இந்த வயதில் வரும் திங்கட்கிழமை அன்று தில்லி சட்டக்கல்லூரியில் அவர் ஒரு எழுத்து தேர்வை எழுத இருக்கிறார். நோ டவுட் யூ ஆர் ஸ்டில் ஹெடிங் தி ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் ஒடிசா சார். திருமதி சாந்தி பப்பு அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். இவர் இந்தியாவின் மிக முக்கியமான தொல்லியல் ஆய்வாளர். அதுவும் குறிப்பாக பழங்கற்கால ஆய்வில் அவர் மிக முக்கியமான ஆய்வாளர். சென்னைக்கு அருகே திருவள்ளூருக்கு அருகே அத்திரம்பாக்கம் என்ற இடத்தில் செய்யப்பட்ட அகழாய்வு, அகழாய்வின் முடிவில் கிடைத்த தொல் பழங்கால கருவிகளை வைத்து அவர் உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சி இதழ்களில் எழுதி நிரூபித்த காலகட்டம் தமிழ் நிலப்பரப்பில் நம் மூதாதையர்கள் வாழ்ந்த காலம் 1700,000 ஆண்டுகள் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அடுத்து நேச்சர் இதழிலும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். மிக முக்கியமான ஆய்வாளர் அவர். அந்த வகையில் இந்த மேடை மிகவும் அழகானது, ஆழமானது. ஏனென்றால் ஆய்வாளர்கள் முதல் ஆட்சியாளர்கள் வரை அலங்கரிக்கும் மேடை இது. இந்த மேடையை தமிழ் சமூகம் தன்னுடைய நினைவு பேழையில் என்றென்றும் அழியா வண்ணம் போற்றி பாதுகாக்கும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் இது ஒரு அரிய நிகழ்வு. தமிழருக்கென்று ஒரு தனி குணம் உண்டு, அப்படி உண்டா என்று பலரும் கேள்வி எழுப்புவது உண்டு. தமிழர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்களும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பார்த்தால், அது குறித்து பட்டியலிட்டு பார்த்தால், அதில் முதன்மையாக தோன்றுவது என்னவென்றால், தமிழரின் பண்பாட்டு அடையாளங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சோதனைகள் வருகின்றனவோ அப்பொழுதெல்லாம் உரத்து குரல் கொடுப்பது தமிழருடைய இயல்பு. அது கீழடி என்றாலும் சரி, ஏறு தழுவுதல் என்றாலும் சரி, கடைக்கோடி தமிழர் முதல் உலகத் தமிழர் வரை ஒரே நேர்கோட்டில் ஒரே அலைவரிசையில் சிந்தித்து செயல்படுவது எப்படி என்பது அநேகமாக மற்றவர்களுக்கு ஒரு அதிசயமாக இருக்கலாம். மானுடவியல் மிகச்சிறந்த ஆய்வாளர் பக்தவச்சல பாரதி இருக்கிறார். அவருடைய மானசீக அனுமதியுடன் பயன்படுத்திய ஒரு சொல்ல வேண்டுமென்றால், இப்படி ஒரே அலைகோட்டில் ஒரே அலைவரிசையில் சிந்திப்பது நிகழ்கால மானுடவியல் அதிசயமாக கூட இது இருக்கும். முன்பின் பார்த்திராத பல நபர்கள் தமிழ் பண்பாட்டின் அடையாளங்கள் குறித்து கவலையோடு, கரிசனத்தோடு, ஆதங்கத்தோடு பகிர்ந்து கொண்ட சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டால் மிக பொருத்தமாக இந்த நிகழ்வு இருக்கும் என்று நம்புகிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் நிதித்துறையில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது மதுரையிலிருந்து என்னுடைய இலக்கிய நண்பர் தொலைபேசியில் அழைத்தார்.
அவர் அப்போது இலக்கிய நண்பர், இப்பொழுது மதுரையின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அப்பொழுது காவல் கோட்டம் எழுதி சாகித்ய அகாதமி வாங்கிய இலக்கியவாதி, அப்பொழுது என்னுடைய நண்பராக இருந்தால் இன்று நண்பராக தொடர்கிறார். இருந்தாலும் இலக்கியத்திலிருந்து தொடர்ந்தது. அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மதுரைக்கு அருகில் ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் அவசியம் வந்து பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஒரு சனிக்கிழமை அன்று தற்செயல் விடுப்பு எடுத்துக்கொண்டு மதுரையை நோக்கி நாங்கள் பயணம் செய்தோம். அந்த அகழ்வாராய்ச்சி நடக்கும் இடம் கீழடி என்று முதலில் அப்பொழுதுதான் தெரிந்தது. அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருந்த அத்தனை இடத்தையும் சுற்றி காண்பித்தார் அமர்நாத் ராமகிருஷ்ணா. அந்த அரங்கத்திலும் வந்திருக்கிறார். அப்பொழுது கீழடி குறித்த பெருமைகள் வெளியே தெரியவில்லை, அதனால் பொறாமைகளும் வெளியே தெரியவில்லை. அமைதியாக இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அந்த இடத்தை சுற்றி பார்த்தோம். சங்ககாலத்தின் அத்தனை செய்திகளும் கட்டட அமைப்புகளும் பிரமிப்பூட்டும் வகையில் அமைந்திருந்தன. சிறு சிறு பொருட்களிலிருந்து தொல் பொருட்கள் அத்தனையும் எங்களுடைய கவனத்தை கவர்ந்து கொண்டிருந்தன. எங்களோடு அந்த இடத்தை சுற்றி பார்க்கும் பொழுது கூடவே வளம் கொண்டு வந்து கொண்டிருந்தார் ஒரு நண்பர், முதியவர். அவர் இறுதியில் அவருடைய இருப்பை கேட்கும் பொழுது, யார் என்று கேட்கும் பொழுது தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். கீழடியினுடைய ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர், பின்னர் தலைமை ஆசிரியராக இருந்தும் ஓய்வு பெற்றவர். அவருடைய பெயர் பாலசுப்பிரமணியம் என்று சொன்னார். அவர் அடுத்து சொன்னது சற்று அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர் என்ன சொன்னவென்றார், 5 நாட்கள் தொல்லியல் பயிற்சி பட்டறை நடத்தி அதில் பங்கு பெற்று அவருக்கு கிடைத்த அந்த அனுபவத்தை பயன்படுத்தி தன்னுடைய மாணவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு தொல்லியல் அடையாளங்கள் கிடைக்குமா என்று பல்வேறு இடங்களில் பார்வைப்பட்ட பொழுது கீழடியின் பள்ளிச்சந்தை திடலில் சில பானை ஓடுகள் கிடைப்பதை பார்க்கிறார். பார்த்துவிட்டு இந்திய தொல்லியல் துறைக்கும் தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கும் கடிதங்கள் எழுதுகிறார். சாமானியரிடமிருந்து வரும் கடிதங்களுக்கு கிடைக்கும் அரசு அலுவலகங்கள் கிடைக்கும் முதற்கட்ட வரவேற்பு அந்த கடிதத்திற்கும் கிடைத்து கிடப்பில் போடப்பட்டு விட்டது. அவர் சொன்ன செய்தி, இவ்வளவு நிறைய பொருட்கள் கிடைக்கின்றனவே, இதை குறித்தெல்லாம் ஆர்வத்தோடு பேசும் பொழுது அவர் சொன்னது, நான் 45 வருடங்களுக்கு முன்னால் கண்டுபிடித்தது, நீங்கள் மிகவும் காலதாமதமாக வந்திருக்கின்றீர்கள் என்றார். ஒரு ஆசிரியரின் அறச்சீற்றத்தை அங்கு பார்த்தோம். அந்த அறச்சீற்றத்தை தொடர்ந்து தணிக்க நாங்கள் பல ஆண்டுகளாக முயற்சி செய்து வருகிறோம். சமீபத்திய எங்களுடைய முயற்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் கீழடி அருங்காட்சியகத்தை தொடங்கி வைத்த பொழுது முதல் முதலில் நினைவு பரிசு வழங்கியது அந்த ஆசிரியருக்குத்தான். ஒரு ஆசிரியர் 45 ஆண்டுகாலம் இந்த பெருங்கனவை சுமந்து திரிந்து கொண்டிருந்திருக்கிறார். அதே போல் தொல்லியல் துறையில் நான் பணியாற்றிய பொழுது பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றியது போதும் காலத்தால் உறைந்து விட வேண்டும் என்பதற்காக தொல்லியல் துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சில நாளில் ஆசிரியர்களிடமிருந்து வரக்கூடிய குறுஞ்செய்திகளில் ஒன்று வித்தியாசமாக மிளிர்ந்தது என்னுடைய அலைபேசி திரையில். தூத்துக்குடியிலிருந்து மாணிக்கம் என்ற ஒரு ஆசிரியர் அனுப்பிய செய்தி. அவர் குறிப்பிட்டிருந்தது, சிவகலை என்ற ஒரு ஒரு இடத்தில் நிறைய முதுமக்கள் தாளி தொல்லியல் தடங்கள் எல்லாம் கிடைக்கின்றன, நிச்சயம் இங்கே வந்து நீங்கள் அகழாய்வு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அடுத்த வாரமே எங்களுடைய தொல்லியல் அலுவலர்களாம் அந்த பகுதிக்கு சென்றனர். அந்த பகுதியை தேடிவிட்டு இந்த மாணிக்கம் என்பவருடைய நபருடைய வீட்டுக்கு சென்றால் அவர் அங்கே இல்லை, அவருடைய மனைவி மட்டும்தான் இருந்தார். அவரிடம் மாணிக்கத்தை பற்றி வினவிய போது அவரிடமிருந்தும் ஒரு சீற்றம் வந்தது. அவர் எங்காவது காடு மலை இடுகாடு என்று அலைந்து கொண்டிருப்பார், போய் பார்த்தால் அவரை வீட்டிற்கு திரும்ப வரச் சொல்லுங்கள் சீக்கிரம் என்று சொல்லி அனுப்பினார். எங்களுடைய அலுவலர்கள் தேடி அலைந்தனர். சிவகலை பரம்பு பகுதியில் அவர் கண்டுபிடிக்கப்பட்டார். இடுகாடுகளில் முதுமக்கள் தாழியை தேடிக்கொண்டுதான் அவர் இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் எங்களுடைய தொல்லியல் ஆய்வாளர்கள் அது சரியான இடம் என்று அவர்கள் அதை தேர்வு செய்து அதில் அகழாய்வு செய்து அப்படிப்பட்ட ஒரு முதுமக்கள் தாழியில் கிடைத்த நெல்மணிதான் அமெரிக்காவின் ஃப்ளோரிடா வரை சென்று பொருணை நதி நாகரிகம் 3200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பதை நிரூபித்தது. ஒரு ஆசிரியர் ஒரு குறுஞ்செய்தி காலம்பூராக அவர்கள்
சுமந்து கொண்டிருந்த அந்த கனவு நனவானதற்கு காரணம் அந்த சாமானியரின் தொல்லியல் ஆர்வம். இதேபோல் தொல்லியல் துறையில் பணியாற்றும் பொழுது ஒரு இரண்டு நபர்கள் என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று உதவியாளர் சொல்கிறார். வருவாய்த்துறையிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று. வருவாய்த்துறையிலிருந்து தொல்லியல் துறை ஆணையாளரை எதிர்க்க பார்க்க வேண்டும் என்று என்னுடைய கேள்வி. ஒரு சில சமயங்களில் அலுவல் ரீதியாக குழப்பங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு. அகழ்வாராய்ச்சிக்கும் அருங்காட்சியகத்துக்கும் சில குழப்பங்கள், ஆர்கியாலஜி ஆர்கைவ்ஸ் என்று. நாங்கள் சில சமயம் தடம் மாறி வழி மாறி வருபவர்களை அலுவலகத்திற்கு மாற்றி அனுப்புவது வழக்கம். வருவாய்த்துறையிலேருந்து இங்கு அகழாராய்ச்சிக்கு தொல்லியல் துறைக்கு வர தேவையில்லை, அநேகமாக அவர்கள் ஆவண காப்பகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். இல்லை இல்லை, உங்களை தான் பார்க்கணும். வந்தவர்கள் ரெண்டு பேர், ஒரு இளம் பெண். அவர் அப்பொழுது தான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தில் குரூப் ஒன் தேர்வில் தேர்ச்சி பெற்று அவர் அங்கு வருவாய் கோட்டாட்சியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்பொழுது தான் சேர்ந்து ஒரு இரண்டு மாதங்கள் ஆகின்றன. இன்னொருவர் வட்டாட்சியர். இருவரும் தொல்லியல் கழகம் மூலமாக வார இறுதியில் நிறைய இடங்களில் தொல்லியல் இடங்களை தேடி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வந்தவாசிக்கு அருகே ஒரு இடம் இருக்கிறது, அதில் நிச்சயம் நீங்கள் அகழாய்வு செய்ய வேண்டும் என்று நிறைய பட்டியலை தருகிறார்கள். அதையெல்லாம் குறித்து வைத்து கொண்டு எங்களுடைய முன்னுரிமை பட்டியலில் அதை இடம்பெறச் செய்தோம். அந்த இடத்தில் தேவைப்பட்டால் நாம் அகழாய்வு செய்ய வேண்டும் என்று. உங்களுக்கு நான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டியது, அந்த இரண்டு வருவாய்த்துறை அலுவலர்கள் அன்று கொண்டு வந்து சேர்த்த அந்த இடம் சென்ற வாரம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கீழ் நமண்டி என்ற இடத்தில் அகழ்வாராய்ச்சி செய்வதற்கு அந்த அகழ்வாராய்ச்சியை தொடங்கி வைத்தார் சென்ற மாதம். சாமானியர்களும் ஆசிரியர்களும் ஆர்வலர்களும் நம்முடைய பண்பாட்டு அடையாளத்தை காப்பதற்காக எவ்வளவு முற்படுகிறார்கள் என்பது குறித்தான ஒரு சில நிகழ்வுகள். தனிப்பட்ட முறையில் எனக்கும் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். என்னுடைய தந்தை கடும் நோய்வாய்ப்பட்டு கோவையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டிய கட்டாயம். அது ஒரு மிக முக்கியமான ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனை. அதை வழிநடத்துபவர் ஒரு முக்கியமான சிறுநீரகவியல் மருத்துவர். 5 மணி நேரம் அறுவை சிகிச்சை. அந்த அறுவை சிகிச்சை முடிந்த பின்னால், மயக்கம் தெளிந்த பின்னால், என்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக நான் அந்த அறைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறேன். அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தந்தையிடம் நலம் விசாரிக்க வேண்டும். தமிழ் சமூகம் தொடர்ந்து கற்பித்து தற்காத்து கொண்டிருக்கும் தந்தைக்கும் மகனுக்குமான இடைவெளியை சற்றே குறைத்து என்னுடைய தந்தையிடம் நான் உரையாட முற்படுகிறேன். வலி அதிகமாக இருக்கிறதா இல்லையா என்று கண்கள் பேசிக்கொள்கின்றன. வலி குறைந்திருக்கின்றது என்று அவர் சொல்ல முற்படுகிறார். மருத்துவர் அனுமதித்த சில வினாடிகள் அங்கே இருந்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே வருகிறோம். வெளியே வந்தவுடன் அந்த மருத்துவர் என்னுடைய கைகளை பிடித்து கொள்கிறார். கைகளை பிடித்து கொண்டு அவர் சொன்னது, இந்த இடத்துல நான் கேட்குறேன்னு தப்பாக நிறுத்துக்காதீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எனக்கோ பதட்டம், ஏனெனில் மிக தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்ட புற்றுநோயால் என்னுடைய தந்தையை நான் இழந்து விடுவேனோ என்ற பதட்டத்தில் இருக்கும் எனக்கு அந்த மருத்துவர் சொன்னது இன்னும் அதிக பதட்டத்தை உண்டாக்குகிறது. இந்த இடத்தில் கேட்பதற்கு மன்னிக்க வேண்டும் என்று. ஆனால் அவர் அடுத்து சொன்ன செய்தி, அதை விவரிக்க எனக்கு தமிழில் வார்த்தைகள் இல்லை. ஏனெனில் அவர் அடுத்து சொன்ன செய்தி, இந்த இடத்துல கேட்கறதுக்கு மன்னிக்கணும், தஞ்சை பெரிய கோயிலில் தமிழ் கல்வெட்டுகள் காணாப்போகுதுன்னு சொன்னாங்களே, அதை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு. அதை எப்படி புரிந்து கொள்வது என்று எனக்கு அப்பொழுது தெரியவில்லை. ஆனால் 4 வருடங்கள் கழித்து பார்த்தால் தந்தையின் உயிரை காப்பாற்ற துடிக்கும் மகனுக்கும் பழந்தமிழ் பெருமையை காப்பாற்ற துடிக்கும் அந்த மருத்துவருக்கும் பெரிய வேறுபாடு இல்லை என்று இன்று எனக்கு புரிகிறது. இது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், நாம் ஒரு தொடர் ஓட்டத்தில் இருக்கிறோம். கனன்று கொண்டிருக்கும் கனலை அணைந்து விடாமல் அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கும் இந்த பதட்டத்தோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அத்தனை பேரும் தமிழர் பண்பாட்டு அடையாளங்களை காப்பதற்கு துடித்து கொண்டிருக்கிறோம். ஒரு நீண்ட நெடும் பயணத்தை வழிநடத்தும் ஒரு இனக்குழுவை வழிநடத்தும் ஒரு நபர் அநேகமாக ஒரு பெண்ணாகத்தான் இருந்திருக்க முடியும். மானுடவியல் நோக்கில் பார்த்தால் அந்த மூதாட்டி
தன்னுடைய இனக்குழுவை சார்ந்த அத்தனை பேரையும் சேதாரமில்லாமல் அந்த தொலைவை பயணித்து கொண்டு போக வேண்டும் என்று துடித்து கொண்டே தன்னுடைய வழி நடத்தி கொண்டிருப்பார். வன விலங்குகளாலோ பகைவர்களாலோ தன்னுடைய இனக்குழு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மிக கவனமாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து கொண்டிருப்பார். வேட்டையாடும் விலங்குகளிடமிருந்து தன்னுடைய கன்றுகளை பாதுகாக்கும் தாய் பசு போல, குட்டிகளை பாதுகாக்கும் தாய் மான் போல அந்த இனக்குழுவே வழிநடத்தி கொண்டிருப்பார். அதேபோல்தான் சப்போது காலம் சற்று மாறி இருக்கிறது. தமிழ்தாயை பாதுகாக்க இந்த புதல்வர்கள் காலந்தோறும் நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்ற புரிதல்தான் நமக்கு அவசியம் தேவை. அப்படிப்பட்ட ஒரு புதல்வர் தான் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் பிறந்து தினமணி நாளிதழின் உதவி ஆசிரியராக பணிபுரிந்து குடிமை பணி தேர்வு எழுதிய போது காலம் அவரை கலிங்கத்தில் பணியமர்த்தியது. கங்கை கரை என்றெல்லாம் சென்று பார்த்து ஆனாலும் தமிழ் அவரை விடவில்லை. தமிழ் பண்பாடு அவருடைய நோக்கத்தில் இணைந்திருந்தது. ஒரு பழங்குடியினர் வசிக்கும் ஒரு பகுதிக்கு சென்று பார்த்தால் பழங்குடியினுடைய வாழ்வு பலருக்கு புலப்படும். ஆனால் இவருக்கு புலப்பட்டதோ ஒரு மைல்கல், அதில் எழுதியிருந்தது தமிழி என்று. ஏன் என்று அவர் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்ததுதான் இன்று இவ்வளவு பெரிய நூலாக அது உருவாகி இருக்கிறது. அதை பார்க்க பார்க்க அவருக்கு குமுளி, தேனி, பழனி என்று ஏன் பழங்குடியினர் மத்தியில் ஊர் பெயர்கள் இருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. அதிலிருந்து ஆரம்பித்தது தான் இந்த மிகப்பெரிய போர். இந்த மிகப்பெரிய அந்த நூலின் என்னவெல்லாம் இருக்கிறது என்பது குறித்து கோடிட்டு காட்டுவது என்னுடைய கடமை. தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கும் 200,000 ஊர் பெயர்களையும் சிந்துவெளி நாகரிகம் செழித்திருந்த இன்றைய ஆப்கான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளில் உள்ள 200,000 ஊர் பெயர்களையும் பொருத்தி பார்த்தால் மிகச்சரியாக பொருந்தி வருவது 2037 ஊர்கள். பாரி என்றும் பேகன் என்றும் சேரன் என்றும் சேரலாதன் என்றும் சோழன் என்றும் பெயர்கள் சற்றே மருவி அங்கே இருப்பது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல என்று அவர் குறிப்பிடுகிறார். கொற்கை வஞ்சி தொண்டி குறித்து குறிப்பிடப்பட்டது. இது குறித்து அவர் உலகத்தமிழ் மாநாட்டில் செம்மொழி மாநாட்டில் கட்டுரையை வாசித்தவர். அந்த வகையில் இடப்பெயராய்வு குறித்து அந்த முறை மூலமாக அவர் இந்த நூலை எடுத்துச் செல்கிறார். மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, இந்த அரங்கத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, சங்க இலக்கியங்களிலிருந்து அத்தனை இலக்கியங்களையும் மீளாய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பது. இதில் எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகள், சங்க இலக்கியங்கள் அடிக்கடி இடம்பெறும் மூதூர், பெரும்புகழ், தொல்புகழ், பெரும்பெயர், இது போன்ற சொற்கள் எல்லாம் எதை குறிக்கின்றன என்று அவர் கேள்விகளை எழுப்புகிறார். சிறுபானாற்று படையில் ஒட்டகம் ஏன் வர வேண்டும் என்று கேள்வி எழுகிறது. இமயமலை குறிப்போடு கவரிமா, கவரிமான் அல்ல அது கவரிமா, ஏன் வருகிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு பதில் கொடுக்க முற்படுகிறார். இன்னும் சுவாரஸ்யமான செய்தி என்னவென்றால், நவீன திரை இசை பாடல்களில் அடிக்கடி இடம்பெறும் தென்றல் சங்க இலக்கியத்தில் வெறும் 8 முறை மட்டுமே வருகிறது. அதேபோல கிழக்கிலிருந்து பருவமழையை தாங்கி வரும் கொண்டல் காற்று வெறும் 8 முறை மட்டுமே வருகிறது. ஆனால் கடும் வெப்பத்தை தீப்பிழம்பை கக்கும் கோடை காற்று 45 முறை வருகிறது. வடக்கிலிருந்து கடும் குளிரோடு வரும் வாடைக்காற்று 55 முறை இடம்பெறுகிறது. வடவேங்கடம் தென்குமரி இடையேயான தமிழ் நிலப்பரப்பு அல்லது தென் மாநிலங்களிடையேயான அதை விரித்து பார்த்தாலும் இந்த புவியியல் நிலப்பரப்பில் இது வருமா என்ற கேள்வியை முன்வைத்து அவர் அந்த கருதுகோளை எடுத்துச் செல்கிறார். நன்னன் செய் நன்னன் ஆண்ட கொன்காணம் எங்கே இருக்கிறது? புறநானூறு குறிப்பிடும் 49 வழிமுறை கண்ட வேளிர்கள் அரசாண்ட துவரை எங்கே இருக்கிறது? இதெல்லாம் அவர் முன்வைக்கும் கேள்விகள். கேள்விகளுக்கான விடை வேண்டுமென்றால் இந்த புத்தகத்தின் பக்கங்களை புரட்ட வேண்டும். வரலாறு தன்னைத்தானே மீள்வாசிப்பு செய்து கொண்டு அநேகமாக உங்களுக்கு உண்மைகளை தரக்கூடும். அவரை பொறுத்தவரை, திரு பாலகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரையில், சங்க இலக்கியம் என்பது சில நூறு ஆண்டுகளில் எழுதப்பட்டு தொகுக்கப்பட்ட நூல் அல்ல. அவருடைய முடிவு என்பது
சில ஆயிரம் ஆண்டுகள் பலராலும் பாடப்பட்ட தொகுக்கப்பட்ட நினைவலைகளின் தொகுப்பு தான் சங்க இலக்கியம் என்பதை அவர் நிறுவுகிறார். தாய் தெய்வ வழிபாடு என்பது சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்தது. அது ஆதிச்சநல்லூரிலும் தொடர்கிறது. வன்னி மரம் சிந்துவெளி நாகரிகத்தில் செழித்து வளர்ந்திருந்தது. அது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும், தமிழ் வழிமுறைப்படி சொல்ல வேண்டுமென்றால் மதுரை அங்கேற்கண்ணி ஆலவாய் சொக்கநாதர் திருக்கோயிலிலும் அது இடம்பெற்றிருந்திருக்கிறது. சேவர் சண்டை சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்திருக்கிறது. அதனுடைய ஆடுகளத்தின் பிரதிபலிப்பு இந்தலூர் கல்வெட்டில் இங்கே கிடைத்து கொண்டிருக்கிறது. திமிழ் கொண்ட காலை மொகஞ்சதாராவில் மட்டுமல்ல, கீழடியில் கிடைத்த எலும்பிலும் இருக்கிறது. அலங்காநல்லூர் வாடிவாசல் வழியாக ஒவ்வொரு முறையும் கம்பீரமாக வலம் வந்து காளையர்களை எதிர்கொள்வதும் அதே திமிழ் கொண்ட காலை பாஸ் இண்டிகஸ். கீழடி குறியீடுகள் சிந்துவெளி குறியீடுகளை ஒத்திருக்கின்றன. அதேபோல் சேயோன் செம்மை என்று சொல்லுவது எத்தனையும் நிச்சயமாக சிந்துவெளி நாகரிகத்திலும் எதிரொலிக்கிறது என்று சொல்கிறார். செம்மை கருமை என இருவண்ண பானை வழித்தடம் சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து ஆதிச்சநல்லூர் வரை தொடர்கிறது என்பதை சான்றுகளுடன் அவர் நிறுவுகிறார். அந்த வகையில் இது ஒரு மிக முக்கியமான நூல். 1856 வருடம் சிந்துவெளி பகுதியில் கராச்சியிலிருந்து லாகூருக்கு புதிய ரயில்வே பாதை போடுவதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் முயற்சி செய்கிறது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய உத்தரவுக்கேற்ப தொழிலாளர்கள் அங்கு கிடைக்கும் செங்கற்களை எல்லாம் கொண்டு ரயில்வே பாதையை அமைப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். அந்த செங்கற்கள் எல்லாம் சிந்துவெளி நாகரிகத்தின் தொல் அடையாளங்கள் என்று தெரியாமலேயே அந்த அப்பாவிகள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த நாகரிகம் என்று உலகம் அறிந்து கொள்ள பல ஆண்டுகளாகின. சர் ஜான் மார்ஷல் சிம்லாவில் கார்டன் ஹவுஸில் தங்கியிருந்த பொழுது ஹரப்பா முகஞ்சதாராக இரண்டு இடங்களிலிருந்தும் கிடைக்கும் பொருட்களை தன்னுடைய மேசையில் நிரப்பி அவர் முடிவுக்கு வந்தது தான் இது ஒரு மிகப்பெரிய நாகரிகம் என்று. லண்டன் இல்லஸ்ட்ரேட்டட் நியூஸ் என்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு இதழில் அவர் ஒரு கட்டுரையை பதிப்பிக்கிறார். 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உலகம் அறிந்திராத ஒரு நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் என்று. அவர் பதிப்பித்தது செப்டம்பர் மாதம் 1924 ஆண்டு. மிகச்சரியாக 100 ஆண்டுகள் கழித்து மாபெரும் தமிழ்கனவை சுமந்து தமிழகத்திற்கு வழிகாட்டிய தாய் தமிழகன் தமிழ் மகன் பேரறிஞர் அண்ணாவின் பெயர் தாங்கிய இந்த நூற்றாண்டு அரங்கத்தில் 100 ஆண்டுகள் கழித்து செழித்து வளர்ந்த சிந்துவெளி நாகரிகத்திற்கு உரிமை கொண்டாடும் அதிக தகுதி தமிழுக்கு மட்டுமே உண்டு என்று உரத்து இந்த நூலை சொல்கிறது. அந்த வகையில் இது ஒரு மிக மிக அரிய நிகழ்வு. ஆய்வாளர்கள் முதல் ஆட்சியாளர்கள் வரை, ஆர்வலர்கள் முதல் தொல்லியல் ஆய்வாளர்கள் வரை இங்கு இந்த அரங்கத்தில் ததும்பி வழியும் தமிழ் பெருமிதம் மட்டும் தமிழ்தாயின் செவிகளுக்கு எட்டினால் நிச்சயம் தமிழ்தாயின் திருமுகத்தில் இதழோறும் புன்னகை பூக்கள் மலரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.